வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து விருமாண்டி இயக்கத்தில் ஓடிடியில் ஜி ப்ளக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க கணவர் பெயர் ரணசிங்கம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுல இருந்து பேர் எடுத்துருக்கியா? இதானே இந்த ரேஷன் கார்டு தானே? எது வேணா போ, நாங்கள் இந்தியாவே இல்லைன்னு எழுதிக்கோ. கா பே ரணசிங்கம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு பிழைக்கிறதுக்காக வேலைக்கு போகிறவங்க ஒருவேளை அந்த நாட்டில் இறந்துட்டாங்கன்னா அவங்க பாடியை திரும்ப இங்கே கொண்டு வரதுக்கு அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றத பற்றி சொல்கிற படம் தான் இந்த படம். வெளிநாட்டில் பிழைக்க வேலைக்கு போகிற கேரக்டரில் விஜய் சேதுபதியும் அவருடைய மனைவியாக இங்கே ஐஸ்வர்யா ராஜேஷும் நடிச்சிருக்காங்க. ஓ, இதுதான் இந்த படத்துடைய கதையா? இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது இது ஒரு சாதாரணமான கதையாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தை முழுசாக நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படம் ஒரு நெத்தி அடி வாங்கின மாதிரியும், இந்த படத்துடைய கதையில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் செருப்படி கொடுத்த மாதிரியும் இந்த படம் இருக்கும். இந்த வருஷம் ஓடிடியில் வந்த படத்துலேயே இது ஒரு பெஸ்ட் படம்னு மட்டும் சொல்ல முடியாது, தமிழ் சினிமாவில் வந்த படத்துலேயே இது ஒரு நல்ல படம். தமிழ் சினிமா இத்தனை வருஷமாக எடுத்த படங்கள்லேயே ஒரு 100 சிறந்த படங்கள்னு லிஸ்ட் எடுத்தால் அதில் கணவர் பெயர் ரணசிங்க படமும் இடம்பெறும். அந்தளவுக்கு ஒரு தரமான படம் இது. அதற்கு முக்கிய காரணம் இந்த படத்துடைய கதை வசனம். இந்த படத்தில் நம்ம பார்த்த கதையும் இந்த படத்தில் நம்ம பார்க்குற வசனத்தையும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ டீட்டெயிலாக குவாலிட்டியாக நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆனதால் படம் பார்க்குறவங்களுக்கு இன்டெரெக்டாக ஒரு பெரிய நல்லதே நடந்திருக்கு. அது என்னென்னா, நிச்சயமாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வசனங்கள் இந்த படத்துல கட் பண்ணியிருப்பாங்க. ஏன், பல சீன்களுக்கு சென்சார் கத்திரி போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு கால் மாறு படமே இந்த படத்துல தூக்கியிருப்பாங்க. ஒருவேளை அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த படம் பார்த்துருந்தா இந்த படம் இவ்வளோ ராவா இன்றைக்கி வந்திருக்காது. ஸ்ரீதேவி, மோடி, பாண்டியனு இந்த படத்தில் பல பேரை பஞ்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த படம் பார்த்து முடித்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த படத்துடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு கனத்த இதயத்தோட ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல கதை அப்படின்னு சொல்ல வைக்கிற, நெஞ்ச கணக்க வைக்கிற படம் தான் இது. என்னதான் இந்த படத்துடைய ஹீரோ விஜய் சேதுபதி இருந்தாலும் படம் பார்த்து முடித்த உடனே இது ஒரு ஹீரோக்கான படம் கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இந்த படத்துடைய லென்த் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வருது. படம் ரொம்ப பெருசாக இருக்கே, இந்த படத்தை கொஞ்சம் கட் பண்ணி குறைச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதில் உண்மை என்னென்னா, படத்தில் கட் பண்ணி தூக்கி எறிய வேண்டிய காட்சி அதிகமாக யாருக்கு இருக்குன்னா அது விஜய் சேதுபதிக்கு தான். இது ஒரு விஜய் சேதுபதி படம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இந்த படத்தில் அவருக்கு தேவையில்லாத நிறைய சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு கால் மாதிரி கட் பண்ணி குறைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா விறுவிறுப்பாக போயிருக்கும். ஒருவேளை அது மாதிரிலாம் விஜய் சேதுபதி கேரக்டரை கட் பண்ணி தூக்கிட்டா இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்ன்ற பேர் வந்துடும்ன்றதுக்காகவே அவர் நடித்த மொத்த சீன்ஸ் இந்த படத்தில் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் அவர் நடித்த சீன்ஸ்லாம் நீங்கள் சகிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக ஒரு வொர்த் வாட்ச் படம். சும்மா பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கதை, அற்புதமான கதை, சௌக்கரியான வசனம். திரைக்கதை மட்டும் கொஞ்சம் சுமார், மற்றபடி படம் சூப்பர். அதுவும் குறிப்பாக ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டையும் பேசும்போதும் இங்கே போ அங்கே போகணும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்கள, நாம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் ஒரு வேலையை செய்யணும்னா நம்மளை எப்படி சுத்த விடுவாங்களோ அது அப்படியே கண்ணு முன்னே நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். கடைசியில் சூசைட் பண்ணுறதுக்கு டேம் மேலே நிற்கும்போது அந்த இடத்துல நிற்காதீங்க, அது ரொம்ப ஆபத்தான இடம்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லும்போது, இந்த நாட்டில் வாழறதை விட இங்கே நிற்கிறது ஒன்றும் கஷ்டமே இல்லைன்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லுவாங்க. இந்த ரேஷன் கார்டு வேணாம், உங்கள் நாடு வேணாம், நான் இந்த நாட்டிலே பிறக்கணும் எழுதிக்கு போ அப்படின்ற டைலாக்லாம் நிச்சயமாக தியேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கே வந்திருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தியேட்டரில் வந்திருக்கும்போது தியேட்டரில் ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்துருந்தாங்கன்னா படம் முடியறதுக்குள்ளே எவ்வளோ கைத்தட்டல் கிடச்சிருக்கும், எவ்வளவோ கண்ணீரும் வந்திருக்கும் மக்கள்கிட்ட இருந்து. இந்த படத்தை பாராட்டி பேசுறதுக்கு 100 விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்குள்ளே நேரடியாகவோ மறைமுகமாகவோ 1000 விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்களே படத்தை பாருங்கள். இந்த படத்தை ஜி ப்ளக்ஸ் பே ஃபார் வியூன்ற ஆப்ஷனில் போட்டிருக்காங்க. ரூபாய் 199 கட்டினீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். தியேட்டர் டிக்கெட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தே ஆக வேண்டிய படம். பணத்தை வச்சு விளையாடுற பணக்கார பசங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் ஒன்றும் புரியாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் இங்கேயும் அங்கேயும் அலையிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான பணக்கார பயல்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியத்தை தராது. ஆனால் நம்மளை மாதிரி சாமானிய மக்களுக்கு இந்த படம் கவர்மெண்ட்னா என்ன, அரசாங்கம் எப்படி வேலை செய்யுது, இந்த சிஸ்டத்தில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, எங்கெங்கெல்லாம் லஞ்சம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் திருட்டு இருக்குது, சட்ட ஒழுங்காக அரசாங்கமே எப்படி பின்பற்றாமல் ஏமாத்துதுன்னு ரொம்ப கிளியர் கட்டாக காட்டுவாங்க. இதே மாதிரியான ஒரு கதையை நீர்ப்பறவைன்ற படத்தில் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் காட்டுற அளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. சொல்லப்போனால் அந்த படம் நிறைய இடத்துல உண்மைக்கு நெருக்கமாகவும் இல்லை. ஆனால் இந்த படம் யதார்த்தம், யதார்த்தமாக எப்படி இருக்குமோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் கஷ்டப்படுற பல பேர் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியலையே அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு, அவங்களாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நாம் இப்போ எவ்வளவோ நல்லாயிருக்கோம் அப்படின்னு தோணும். இது மக்களுக்கான படம், மக்களுக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற படம். இது மாதிரியான படம் நிச்சயமாக ஜெயிக்கணும். ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறவங்கள எப்படி அலைய வைக்கிறாங்க, சட்டத்தை எப்படி அவங்க சாதகமாக யூஸ் பண்ணி நம்மளை சுத்த விட்டு பின்னாடி சிரிக்கிறாங்கன்றத ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு தேவைக்காக நடையாக அலையிற மக்களுக்கு இப்படம் சமர்ப்பணம். இந்த படத்துக்கு 100 எவ்வளோ கொடுக்கலான்னா, இது மாதிரியான படம்லாம் எப்பயாச்சும் ஒருத்தர் தான் வரும். அதனால் இந்த படத்தில் இது அதுன்னு குறை சொல்லி நான் எந்த மார்க்கையும் குறைக்க விரும்பலை. இந்த படத்துடைய டேரக்டரான விருமாண்டிக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு 100 மார்க் கொடுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு சிறந்த படம். இந்த படத்துடைய மியூசிக் ஜிப்ரான் பிஜிஎம்ல கலக்கியிருக்காங்க. அதுவும் படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்குற பல பெண்களுக்கு கண்ணீரை வரவழைச்சிருவாங்க.
கூழோ கஞ்சியோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம ஊர்லேயே வாழ்ந்து சாவோண்டா, எதுக்கு இந்த வெட்டி பந்தா ஃபாரின் மாப்பிள்ளைன்னு. வெளிநாட்டு போதையில் இருந்த பல பேரை சிந்திக்க வைக்கிற படம் இது. ஃபாரின் போதையில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் சாவு பயத்தை காமிச்சிருக்கு இந்த காப்பே ரணசிங்கம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, இனி இங்கே தான் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு இந்த படம் மூலயமா பல பேர் சொல்ல போகிறாங்க. பாருங்கள், இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இனிமே எவனும் வெளிநாட்டுக்கு பணம் சம்பாதிக்க போக மாட்டேன்ற எண்ணம் பல பேருக்கு வரும். அதுவே இந்த படத்துடைய வெற்றி. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா, தெரியாம கேக்குறேன். என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல்